friends, welcome to Aroma Home Cooking Channel. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கறி, கடாய் கறி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை இந்த மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதுதான் கடாய் மசாலா. இதில் என்னெல்லாம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். பட்டை ஒன்று, லவங்கம் மூணு, ஏலக்காய் ஒரு மூணு, மிளகு ஒரு ஸ்பூன், ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா ஒன்று வச்சுருக்கேன், அன்னாசி பூ வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு கால் டீஸ்பூன், ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன், தனியா ஒரு ஸ்பூனு, பிரிஞ்சி இலை ரெண்டு. இதெல்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜாதிக்காய் இவ்வளோதான் எடுத்திருக்கேன், ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ன்றதுனால கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட கூடயே நான் கட் பண்ண ரெண்டு ஆனியன் போட போகிறேன். இதில் பொடியாக கட் பண்ண ஒரு நாலு பல் பூண்டை போட்டிருக்கேன். இப்போ நான் பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயம் போட போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கி வச்சுட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா கூட போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ இது நல்லா மேஷியாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும், இதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், ஒரு கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி போடுறேன். அதோட கூட வந்து சின்ன குடமிளகா, ரெண்டு குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். பச்சை பட்டாணி வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இதையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு வரலாம். இப்போ 2 நிமிஷம் வதங்கிச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மஷ்ரூம் வந்து உங்களுக்கு உப்பு எல்லாம் பிடிக்காது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. திருப்பி வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம அப்படியே வேக விடலாம். இப்போ நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், இதுவே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் வேறு போட போகிறோம், மிளகெல்லாம் போட்டிருக்கோம் வறுத்து, அதனால் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூட இது கஸ்தூரி மேத்தி, இதையும் நான் போட போகிறேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூடயே கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண 1 ஸ்பூன் மிளகுத்தூளே கரெக்டாக இருந்தது வறுத்து பவுடர் பண்ணது. இதோட கூடயே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். இதையும் ஊற்றிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, நான், குல்ச்சா இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன், அப்போ தான் ரொம்ப ரிச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு என்னோடய ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.